தெலங்கானாவில் நிதி நிறுவனம் நடத்தி 700 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்யப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 3000-க்கும் மேற்பட்டோரை நம்ப வைத்து அல்வா கொடுத்த மோசடி மன்னன் சிக்கினாரா? தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு எதிராக அதன் வாடிக்கையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இது. முதலீடு பணத்திற்கு மாதம் 10% வட்டி தருகிறோம் என ஆசை வார்த்தையை அள்ளி வீசிய கும்பலிடம் பணத்தை வாரி கொடுத்த மக்கள் தற்போது வீதிக்கு வந்துள்ளனர். நிதி நிறுவனத்தின் பெயரில் நடைபெற்ற மோசடியில் லட்சங்களை இழந்த ஆயிரக்கணக்கானோரின் பணம் பறிபோனதன் பின்னணி என்ன? ஹைதராபாத்தில் உள்ள மாதாபூர் பகுதியில் TKZ சொல்யூஷன்ஸ் என்ற பெயரில் கடந்த 2018 நிதி நிறுவனம் ஒன்று தொடங்கப்பட்டது. ஹைதராபாத்தை சேர்ந்த சையத் அசாப் ரஹில், முகமது இக்பால் ஆகியோர் இந்த நிறுவனத்தை தொடங்கினர். இவர்கள் தங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு மாதந்தோறும் 8-10% வரை வட்டி வழங்கப்படும் என்று கவர்ச்சிகரமாக விளம்பரம் செய்தனர். குறிப்பாக இஸ்லாமியர்களை குறிவைத்து அதிக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது. நிதி நிறுவனத்தின் மாயாஜால பேச்சை நம்பி இஸ்லாமியர்கள் 18,000-க்கும் மேற்பட்டோர் 5,000 முதல் 7,00,000 ரூபாய் வரை முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் முதலீடு செய்துள்ளனர். தொடர்ந்து வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் ஃபேஸ்புக், யூடியூப், எக்ஸ் தளங்களிலும் விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் TKZ சொல்யூஷன் நிறுவனத்தின் இயக்குநர்களான சையத் அசாப் ரஹில், முகமது இக்பால் ஆகியோர் சமூக ஊடகங்களில் உருது மொழியில் பேசி வலை விரித்துள்ளனர். 2018 முதல் 2023 வரை முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் மாதம் தவறாமல் அவர்களின் வங்கிக் கணக்குக்கு 8-10% வரை லாபம் வழங்கப்பட்டு வந்துள்ளது. ஆனால் கடந்த மார்ச் மாதம் முதல் லாபம் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து வாடிக்கையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது தங்களது நிறுவனத்தை வங்கி அல்லாத நிதி மேலாண்மை நிறுவனமாக மாற்ற முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறி சமாளித்துள்ளனர். அதை உண்மை என்று நம்பிய அப்பாவி மக்கள் தங்களது லாப பணத்திற்காக காத்திருந்தனர். ஆனால் கடந்த ஆகஸ்ட் 29 TKZ சொல்யூஷன்ஸ் நிறுவனத்திற்கு மூடு விழா நடத்திவிட்டு அதன் நிர்வாகிகள் அலுவலக ஷட்டரை மூடிவிட்டு தலைமறைவாகியுள்ளனர். நிறுவனத்தின் இயக்குநர்கள் ஊழியர்களை செல்போனில் அழைத்த போது தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்றது தெரிய வந்தது. இதை அறிந்து அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மாதாபூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். 700 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக TKZ சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்கள் சையத் அசாப் ரஹில், முகமது இக்பால் மற்றும் ஊழியர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அத்துடன் தலைமறைவாக உள்ள அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். நிதி நிறுவனம் என்ற பெயரில் 30,000 பேரை ஏமாற்றி 700 கோடி ரூபாய் வரை மோசடி செய்யப்பட்ட சம்பவம் ஹைதராபாத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.